சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து வெயில் காலமா இருக்கிறதுனால நீங்க உடம்புக்கு தண்ணி குடிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அதுதான் நல்லது. இருந்தாலும் உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய ஃப்ரிட்ஜ் தண்ணியை நான் சொல்லலை. நம்ம குளிச்சு ஏற்படுத்தி உடம்புல வேற இந்த சூட்டு சம்பந்தமான பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து நன்னாரி வேறுப்பா, இது நன்னாரி வேறு, இதெல்லாம் நன்னாரி வேறு, இது பூரா நன்னாரி வேறு தான். இது வந்து வெற்றி வேறு, வெற்றி வேறு, வெட்டி வேறு எப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு துணியில் முடியணும். இப்போ இந்த ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு நன்னாரி வேறு எடுத்துக்கிறேன். இப்போ கழுவிக்கலாம்ப்பா, கழுவியாச்சு. இந்த வெட்டி வேறையும் கழுவிக்கிறேன். கழுவியாச்சு, வெட்டி வேறையும் நல்லா கழுவிட்டோம். இப்போ அலசி வச்சுருக்கேப்பா, வெள்ளை துணியை இப்படி ஒரு தட்டில் விரித்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா இப்படி சுருட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும்ப்பா. வச்சுட்டு இப்போ இந்த நன்னாரி வேறு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது. இது இப்படி தட்டினோம்னா உள்ள ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதை தோண்டி எடுத்துடணும். இந்த இப்படி இருக்கிறத பிச்சு எடுத்துடணும், இதை வச்சிடணும். இந்த கட்டை வந்துருச்சியா, அதை கீழே போட்டுடணும். இந்த மட்டை, இந்த பட்டையை மட்டும் போட்டு துண்டு கயிற்றுல நம்ம சுருட்டி கட்டிக்கிறணும்ப்பா. இப்போ சுருட்டி கட்டியாச்சு. இப்போ இது நன்னாரி வேறும் வெட்டி வேறும் இருக்குது, இதை நம்ம குடிக்கிற தண்ணியில் இப்படி போட்டுக்கலாம்ப்பா. போட்டு அது பாட்டில் கிடக்கட்டும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த வாசமெல்லாம் இதில் இறங்கும். நம்ம வேணுங்க தண்ணியை வெளியேற்றிட்டு திருப்பி புது தண்ணி, அப்போ குடிக்கிற தண்ணியை ஊற்றி உங்களுக்கு ஜில்லு தேவைப்பட்டால் இதை அப்படியே கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மண்பானையில் கூட ஊற்றி வைக்கலாம். எங்கள் வீட்டில் மண்பானை இப்போ தான் உடஞ்சி போச்சு, அதனால் நான் மண்பானை யூஸ் செய்ய முடியலை. அதனால் இப்போ நான் இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நேரம், ரொம்ப ஜில் ஜில்லுலாம் குடிக்கக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு, கொஞ்சம் நேரம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிக்கிறப்ப எடுத்து ஊற்றிட்டு திருப்பி மாறு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்கலாம்ப்பா. இந்த பொட்டலத்தில் இருக்க இதெல்லாம் இறங்கும். நாலு நாளில் ஒரு வாரம் கூட அவங்கவுங்க தண்ணி யூஸ் பண்ணுறதை பொறுத்துருக்கு. நாலு நாளோ ஒரு வாரமோ வரும். அப்புறம் இதை தூக்கி போட்டு பழையபடி அதே மாதிரி நன்னாரி வேறு வெட்டி வேற கட்டி இப்படி போட்டோம்னா இந்த உடம்புல வர மேற்கூறு பிரச்சனை, இந்த கட்டிகள்லாம் வெயில் காலத்தில் வரும், அது சூட்டுக்கு கண் எரியும், வயிறு புண்ணாக போயிடும், இந்த பிரச்சனையெல்லாம் வராதுப்பா. அதுக்கு தான் அந்த தண்ணியும் குடிக்க, வாசமாக குடிக்க குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு, ரொம்ப சில்லுன்னு ஆகக்கூடாமல் கொஞ்சம் விதமாக இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம அப்பப்போ அப்பப்போ எடுத்து குடிச்சுக்கலாம்ப்பா. அதுக்கு மீறி ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சா நம்ம சாதா தண்ணியாக கலந்து நம்ம குடிச்சுக்கலாம். அதனால் இதை தூக்கி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை இப்படியே மூடி வச்சிடலாம். மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தண்ணி கலந்து கலந்து குடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நாலு நாளைக்கு அவங்கவுங்க தண்ணி யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குப்பா. நாலு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ வச்சுக்கலாம். இந்த தண்ணி பூரா ஒரு மணி நேரம் இருந்தால் போதும், நம்மளுக்கு அந்த வாசமெல்லாம் இறங்கிடும். அப்போ சூப்பராக இருக்கும், குடிக்கவும் வாசமாக இருக்கும். பிரிவு தண்ணி தாகம் அடங்கும். பொழுதன்னைக்கு வெயிலுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கும். இது குடித்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், தண்ணி தாகமும் அடங்கும். அதனால் இப்படி செஞ்சு நன்னாரி வேறு வெட்டி வேறு தண்ணியை நீங்கள் குடித்து உடம்ப சௌகரியமாக வச்சுக்கங்கப்பா, வாழ்க்கை வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.